நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறேன். இந்த மாதிரி பொடிசாக இருக்கிற நெத்திலியாக வாங்கிக்கோங்க. குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா அஞ்சாறு வாட்டி நல்லா கழுவிடுங்க. சட்டியில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா உரசிட்டு கழுவுங்க. ஏன்னா மேலே வந்து சொனம் இருக்கும், சொனெல்லாம் போகணும். அதனால் சுத்தமாக கழுவிக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். இது ஒரு மூணு தக்காளி, ரெண்டு வெங்காயம், கருவேப்பிலை, மிளகு, பூண்டு, இதெல்லாம் மிக்சியில் வச்சு நைஸாக அரைச்சிக்கோங்க. புளியை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளி கம்மியானால் மாங்காய் போடுவோம் இந்த நெத்திலி குழம்புன்றதால புளி கொஞ்சம் கம்மி தான். இந்த அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் கலந்துக்கலாம். இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன், மஞ்சப்பொடி தேவையான அளவு, உப்பு, இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. இப்போ காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பார்த்தோன்னா இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். கேஸில் ஒரு சட்டி வச்சுப்போம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றணும். அவன் நெல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நான் வடமம் போடுறேன். நீங்கள் வடமம் இல்லைன்னா கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் செவக்கட்டும். வடமம் போடுறப்போ மீன் குழம்பு வந்து நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். வடமம் நல்லா செவந்துடுச்சு. இப்போது சின்ன வெங்காயம், இடித்த பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதை போட்டுக்கலாம். இதுவும் இதோடு சேர்த்து வதக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதே இதோடு சேர்த்து வதக்கலாம். இந்த பூண்டு வாசனை, இஞ்சி வாசனை, இந்த வடவம் வாசனை சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. அந்த நான்வெஜ் வாசனை வரை வராது. உங்களுக்கு வடவம் போட்டு தாளிச்சிங்கனாவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு செவக்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்தால் போதும். இப்போ வந்து அரைச்ச அந்த விழுது, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, கருவேப்பிலை, இதெல்லாம் அரைச்ச விழுது, இதை இதில் ஊற்றி இதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு, ஏன்னா பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு புளி தண்ணியில் அதை ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நாலு துண்டு மாங்காய் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வாட போயிடுச்சு. ஆனால் ஒரு பத்து நிமிஷம் திறந்து வச்சு கொதிக்க விடுங்க. மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நெத்திலி மீன் போட்டுக்கலாம். ஆனால் நெத்திலி மீன் வந்து ஆஃப் பண்ணிகிட்டே போடுங்க, வெந்துடும். அது ஒரு கொதியிலேயே வெந்துடும். ஒரு கொதி வர்றப்பே இதுவாகும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இல்லைன்னா எல்லாமே எனக்கு குழஞ்சிரும். நெத்திலி மீன் எல்லாம் இந்த சூட்லேயே அது வெந்துடும். ஒரே ஒரு கொதி தான். லேசாக கொதிக்கிட்டு பாருங்க. இது ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நெல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான் நெத்திலி மீன் குழம்பு. இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மறுநாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.